புதுச்சேரியில் அபகரிக்கப்பட்டிருந்த காமாட்சி அம்மன் கோவில் நிலத்தை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் மாவட்ட நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 64,000 சதுரடி நிலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ளது. இந்த நிலத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ததாக அதிகாரிகள் உள்ளிட்ட 17 பேரை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான விசாரணையில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களான ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்ததாக தெரியவந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் சுப்பிரமணி அந்த நிலத்தை மீட்க மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின்படி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை காவல்துறை பாதுகாப்புடன் மீட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவில் தேவஸ்தானத்திடம் முறைப்படி ஒப்படைத்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு, நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை சிவில் நீதிமன்றம் முடிவு செய்யும் என உத்தரவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளாா்.